சென்னை மெட்ராஸ் ஓ, இந்த பஸ் சென்னைக்கு வேற போகுமா? தெரியுது இல்ல. அப்புறம் என்ன வெண்ணைக்கு கேக்குற? சும்மா ஒரு விளையாட்டு கேக்குற. ஓபனிங் சீனே காமெடி பண்றீங்களோ? ஓட்டாண்டா, எந்த ஊரா? இந்த ஊர் தான். எங்கடா போற? பழனிக்கு. பழனிக்கு நொளனிக்கு ஆளும் மண்டையும் வரு. பேலன்ஸ் டெய்லி வந்து வந்து கழிச்சுட்டு போ. இருக்கு. காலையில எனக்குன்னு வந்து வாக்குதுக்க பாரு. டேய், என்னடா அது 20, 5, 25 ஒரே நோட்டா? வண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா. டேய், இதுடா எங்கடா ஓடுற? எனக்கு மட்டும் தான் குடுத்துக்கிறே, இன்னைக்கு மட்டும் வந்து குடிக்கிற. டெய்லி இப்படி தான் குடுத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா. இந்தா வேடிக்கை பார்க்காத, எங்க போற நீ? ஆண்டவர் காலேஜ் ஒன்று கொடுங்க. ஆண்டவர் காலேஜ் மார்க்கெட் ஒன்று கொடுங்க. இந்தா ஒரு இபி ஆபீஸ் விடு. கொண்டா மார்க்கெட். டேய், இபிஆபி டிக்கெட் குடியா? சில்லறை இருந்தா கூட. சில்லறை இல்லைங்க, ஒரு டிக்கெட்டை கொடுங்க. 5 ஓவாய்க்கு 500 ஓவாய் கொடுத்தா எவன் சில்லறை இருக்குது? காலையில் வைமா. 500 ஓவா கொடுத்தா 495 ஓவா திருப்பி கொடுக்க வேண்டியதானே? 495 ஓவா இருந்தா கொடுக்க மாட்டேன். நீ கொண்டு வரோம்ல, அதுக்கு தானே நீ வேலைக்கு வர. யாரு நீ வரல எடுத்து ஒண்ணுமியா? அதான் 500 ரூபா வச்சுக்கலாம். ஏய் இல்லைன்னு சொல்றேன், ஒண்ணு சில்லறையா? என்கிட்ட இல்லாதனால நான் கொடுக்குறேன். இல்லைண்டா, வாங்கி கொடு. பேசும்போது ரொம்ப நேரமா இங்கே நிக்குதுல்ல? ஆமாண்ணே. அப்படியே மெல்ல எட்டி பாரு, டிரைவர் ஏதாவது ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பானே. ஆமாண்ணே, எனக்கே பிடிச்சி கடிச்சு கடிச்சு துப்பிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருண்ணே. இப்ப பாரு, இந்த டிரைவரும் கண்டக்டரும் சண்டை போட்டுக்குவாங்க. இப்படி வளைக்குமா? டேய், என்னடா வண்டி செல்ஃப் எடுக்கலடா? செல்ஃப் எடுக்கனே வண்டியை செட்ல இருந்து எடுக்கிறப்ப பாக்கண்டா. டேய், வண்டி செட்ல ரிப்பேர் ஆச்சு, இங்க தானே ஆச்சு. செட்ல என்னடா ஒரு ஸ்பானர் வச்சிருக்கீங்களா? ஒரு கட்டிங் பிளேயர் இருக்கா? அதை ஏன்டு கேப்பா? நீ நீ டிரைவர் தான்டா, நீ தான்டா பாக்கணும். ஸ்பானர் இருக்கா, நட் இருக்கா, எல்லாத்தையும் நீ தான்டா பாக்கணும். இப்போ நான் ஒரு கண்டு எடுத்தானே, நான் ஏறப்ப பார்க்கல, பேக் இருக்கா, டிக்கெட் இருக்கா, விசில் இருக்கானே. நீ என்னடா ஒரு பிஞ்சு பண்ண பேக்கை தூக்கி தோல்ல போட்டு வந்துருவ? நான் என்ன பச தலையில தூக்கிட்டு வர முடியும்? எனக்கு பேசஞ்சர் தான முக்கியம், அவங்க நல்ல வண்டி ஓட்டுற நீயே. ஏய், எவனாவது கத்தனையே முழுசா வீடு போய் சேர மாட்டீங்க பாத்துக்க. அவங்கள 3 நாள் 4 நாள் இங்கே தான் நிக்குது வண்டி. டிரைவரா இல்ல வேற யாரு நீயே? நாங்களாம் பத்திரமா போய் சேர வேண்டாமா? உட்காருங்க, வாரத்துல ஒரு நாள். இல்லங்க, எப்ப பார்த்தாலும் இப்படியே தான். என்ன இப்ப எப்ப பார்த்தாலும்? வாரத்துல ஒரு நாள் நீங்க டிக்கெட் எடுக்கிற? நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? அம்மா எங்கே ஏறுது, நீ எங்கே ஏறுற? ரெண்டு பேரும் ஒரு வருஷம் பஸ் தீப்பிடிச்சிரும் போல இருக்கு. நான் இந்த கருமத்தெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இது வந்து ஓட்டலுக்கு நடத்துக்கு உள்ள பிரச்சனைடா. நீங்க இடையில வந்து எமோஷன் அப்படி எல்லாம் இல்லைங்க. உட்காருங்க. சென்னை வடபழனி வரைக்கும்
ரதமா ஓடணும். அதுக்கு என் மின்னலோட வசூல் கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும். கொட்டுமா? கொட்டும், கொட்ட வைப்ப. ஏ வாங்க 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 முதலாளி, நேத்த விட இன்னைக்கு கலெக்ஷன் கூட வந்திருக்கு. சரி, செலவு கணக்கு சொல்லிட்டு மீதி கொடுத்து போங்க. இருங்க மாலா, அவசரத்துக்கு ஒரு ஸ்டைல் பண்ண முடியுதாங்க. டிக்கெட் பேலன்ஸ் பேப்பர். முதலாளி, டீசல் 1700, ஆயில் 650, பஞ்சருக்கு 150, கையில் அடிபட்ட டிஞ்சர் வாங்கினதுக்கு 250, கியர் ராடு மாற்றினது 800, சம்பளம் 3 பேருக்கு 800, படிக்காசு 1200, ஆக மொத்தம் 4500. ஆமாங்க முதலாளி. கலெக்ஷன் எவ்வளவுமா? கலெக்ஷன் 4300. இப்போ நான் 200 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன். ஆமாங்க முதலாளி. சரி ஐயா, எத்தாப்புல கடை திறந்துருக்கேன்னு பாரு. ஆமாம், திறந்துருக்குங்க முதலாளி. ரெண்டு எலிமருந்து பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு முதலாளி எலிமருந்து? எதுக்கு பல்லு விளக்கையெல்லாம் கேட்பாங்க? திருப்பிட்டு சாவரக்கு தமிழ கேட்க. ஏறா அண்ணன் தம்பி ரெண்டு பேரை நம்பி பசவ படைச்சிருக்கேன். ஒரு நாளாவது கணக்கு காட்டும் போது ஒரு 100 ரூபாய் தலை கண்ணில் காட்டிட்டு டெய்லி கணக்கு காமிச்சு 200 கூட 300 கூடன்னு வாங்கிட்டு புரியல. என்ன பெங்காயத்துக்கல நாங்கள் உடனே உட்காந்துருக்கேன். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதா? பச்சை கொடுத்து கலெக்ஷன் கேட்டால் பரவாயில்ல, ஒரு பச்சைக்கலை டப்பாவை கொடுத்து கலெக்ஷன் கேட்டால் பேசுகிற பிற்பாடு அடிச்சா கொடுக்க முடியும்? ஏன்னா அப்போ ஒன்று செய்யி, போகிற வழியில் பஸ்ஸை காவல அரவழைக்கு விற்று தொலை வேண்டியதில்ல. ஐயா, ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். எவ்வளோ வாங்குறேன், இதுக்கு மேலே தள்ளி வராந்தா அதை இடக்கு தான் போடணும். ஏய், சீக்கிரம் வந்து தொலைடா, கடையை முடிகிற போகிறாங்க. குப்பை வண்டியில் வேலை செஞ்சிருந்தாலும் ஒரு மரியாதை கிடச்சிருக்கு. முதலாளி என்னப்பா? ரம்ஜானுக்கு போனஸ் முதலாளி. ஓ ஆமால, அது வேற கண்டிப்பாக செய்யணும். அந்த பணத்தை கொடுப்பா. இப்படி வாங்க பாய். சரி முதலாளி. ரம்ஜானுக்கு பார் டேயா? பழனிக்காரங்களுக்கு சேட்டையை பார்த்தியா? பார் டே, பாருக்கெல்லாம் டே கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுனா என்ன தப்பு? நீங்கள் பஸ் டே, காலேஜ் டே, வீணாக போன காதலுக்கு கூட லவ்வர்ஸ் டேன்னு கொண்டாடுவீங்க. இவ்வளோ அழகாக ஒரே இடத்துல உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க, இதுக்கு பார் டேன்னு கொண்டாடக்கூடாதா? ஆ, இந்தா போய் சரக்கு வாங்கிட்டு வா. புரியல. நான் வீட்டை விட்டு வந்து 3 நாட்கள் ஆகிறது, என்னால் வண்டி ஓட்ட முடியவில்லை, நான் எப்படி வீட்டுக்கு போவது? ஏண்டா தமிழ்ல பேசுறதுக்கு தமிழ்லே சட்டைட்டில் போற அளவுக்கு கொடுத்துருக்க? எப்பரா வண்டி ஓட்டுவ? எப்பரா ஓட்டுவ? போடா போடா போட்டண்டா. டேய், அவனை வெளில பிடிச்சி தள்ளிட்டு வாடா. டேய் போடா, போயிட்ட நீ உட்கார்றா. உட்கார். சியர்ஸ். மண்ணாகி மண்ணாகி ஒளியாகி ஒளியாகி. டேய் என்ன சாமி பாட்டு பாடுற போது சத்தம் போட? சாமி பாட்டுல இங்க பாடக்கூடாது, படுத்துக்க. சரி டேய், அங்க போய் ஓம்பெட்ல படுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ். இவங்க முன்னாடி ஒரு கட்டிங் போறதுக்குள்ள ஏகப்பட்ட ஏழ்ற. டேய் எடுங்கடா. சியர்ஸ். மண்ணாகி மண்ணாகி. பிரதர், மண்ணாகிக்கு அப்புறம் என்ன பிரதர்? புண்ணாகி போற. படு, படுத்துக்க. ஏப்பா சியர்ஸ் குடி. குடுறா. டேய், ராத்திரி அடுத்த வீட்டுக்குள்ள போறது தப்பு. நம்ம வீடு தான்டா, வாடா. அப்படியா? காலையில அங்க இருந்துச்சு. அப்பாவை பார்த்து ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது. உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைலே உக்கரமா இருக்கடா. கொஞ்ச வேலைக்கு நான் பாக்குறேன். எங்க எவனையும் காணும். பாட்டை நம்ம முடிச்சுட்டான், ஃபைட்டை நீ அவர் ஆரம்பிப்பார்.
ஆமா, நம்மள புரடைஸ் பண்ண புண்ணிய வரி ஆளக்கான. ஏய், அங்க பாரு அம்மாவ. அட ஆமா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தல்ற டிரைவர் தெளிவா எஸ்கேப் ஆகுறேன் பாரு. இதுக்கு வேற வேலையே இல்லை. சொந்தக்காரன் செத்தா கூட இப்படி அழுகிறது இல்லை. பாரா, கண்ணா சாமி, எப்ப சாமி வந்த? உங்க அண்ணனுங்க பெத்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் குத்தாட்டம் போட்டு குமுறிட்டு வந்திருக்காங்க. நீ குத்துக்கலாட்ட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க, அது ஆஃப் பண்ணக்கு அப்புறம் கூட ஆண்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அவள் இன்வால்மெண்ட். சாப்பாடு ரெடியா? ரெடி. கோ. எஸ் சார். ஜு 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 ஜு. என்ன முறைக்கிற? நான் எங்கடா முறைச்சா? ஒன்னையில் ஒன்னத்தான் இருந்தா வர்றேன். ஓடுறது ஒரு நாளைக்கு நாலு ட்ரிப்பு, இதில் ரெண்டு ட்ரிப்பு பஞ்சரா பெண்ணுண்ட விலங்கு பஸ் ஒன்று பாக்கெட்டில் எலி மருந்தோட சுற்றிக்கிட்டு தெரியுது. ஆ, பஞ்சரா இடத்துக்குலாம் நான் என்ன பண்ணுறது? ஏய் இந்தா அது குர்ரா. பொறுப்பாக தர்றேன், நான் தொடச்ச உனக்கு ஆகாத. ஓங்கி மிதிச்சு பிடிவேன் ராஸ்கல். கஷ்டப்படுறதாவே நீங்கள் உட்காந்து கைக்கு பாலிஷ் படுத்துருக்கீங்களோ. எந்திரா. நான் தம்பியும் படுத்துகிற பாடுருக்கே. இதில் இது வேற. ஏய் கிளியே, அந்த பாயை எடுத்து போறா, தூங்குவோம். குளிக்கிறாளுகளோ இல்லையோ, கும்முன்னு பவுடர் எடுத்து அப்பிட்டு வந்துடுறாளுங்க. வர்றா வரு தூது ராணி. ஏய் என்னப்பா அந்த பக்கம்? சும்மா அப்படியே கடை வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஏய் அங்கே என்னடி பேச்சு, வாடி. சரி, உன் கூட பேசினாலே அவ திட்டு வா. எனக்கு நீ 20 ரூபாய்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணி விட்டுறேன். அடி உங்க புறாவல. ஐயோமா, அடியோ முட்டக்கனே. கண்ணு முழி ரெண்டையும் தோண்டி பிடிவேன். தூது போறும் தூது போறேன்னு இவன் காசை பூரா காலி பண்ணிட்டு இருக்கியா நீ? இவங்க அப்படியே கோவை போல உதட்டலகி வாயை மூடிக்கிட்டு போடே. காக்கா வாயிலே கொத்திர போது. ஏய் ஏன்டா அவன் கண்டால எரிஞ்சு விழுகிறா? அத அவகிட்ட போய் கேள்றா. ஏய் அவங்க தடா, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு உனக்கு அண்ணியா வர போறவ. ப்ரோ, நீங்களே துண்ட போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கே சீட்டு கன்ஃபார்ம் ஆகல. அதான் என்ன பண்ணு தெரியலடா. ஆளை மாத்திராண்ட கேக்குறியா? ஆளை மாத்திராவா? நான் எவ்வளவு தூரம் அவளை விரும்புறேன்னு உனக்கு தெரியல. அவளுக்கு வேணா என்ன பிடிக்க போலாண்டா, ஆனா நான் மறக்க மாட்டேன். கடைசி வரையும் அவளை நினைச்சுக்கிட்டே வளர்ந்துருவேன்டா. பிரதர், இதெல்லாம் பழைய ட்ரெண்டு. இப்பெல்லாம் ரொம்ப நாளாக ஒரே பையனை லவ் பண்ணுறது பொண்ணுகளே விரும்புறது கிடையாது. தையல் மிஷினில் நூலை மாற்றுற மாதிரி 6 மாதத்துக்கு ஒருக்க ஆளை மாற்றிட்டு போய்கிட்டே இருக்காளுங்க. இவர் என்ன கடைசி வரைக்கும் ஒரே பணம் மெயின்டைன் பண்ணுவாரோ? மிஸ்டர் அண்ணன், மாமரத்துக்கு தண்ணி ஊற்றினா காய்க்கும், பூ மரத்துக்கு தண்ணி ஊற்றினா பூக்கும். நீங்கள் போஸ்ட் மரத்துக்கு தண்ணி ஊற்றுறீங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாட் இஸ் எ நோட் இஸ் எ கேட்ரஸ் இஸ் த எவர் திங் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. அந்த செருப்பு பிஞ்சிரும். பெருச பாத்தியா, சொன்னபடியே செஞ்சிருச்சு. நம்ம பாத்தியா, சூப்பர் மாமா. ஃபுல் கேஷ் பேமெண்ட், ஷோரூம் டெலிவரி. சொன்ன மாதிரியே வாங்கிட்டீங்களா மாமா? என்ன வண்டி ரிப்பேர் ஆக்க பழக்கம் போல. இதெல்லாம் ஒரு பஸ், இதுக்கு ஒரு டிரைவர், இதுக்கு ஒரு கண்டக்டர். மாப்ள வரட்டுமா? சரி மாமா, பாய். See you. See you. பாய். அடிக்கே மாமா, அடிக்கே உம்மா. வலிக்கு 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 அப்படியே நம்ம மொட்டை மேல அடிக்காதீங்க. அந்தால பெத்த பிள்ளைகளே ஓட்ற கம்பேன் உடுக்குறியா? கம்பேன். தட்ஸ் கோ மம்மி. யாரே? மண்டை வலிக்குது, சுடுதண்ணி வச்சு கொடு. பிரிட்ஜில் இருக்க எடுத்துக்க. சரி. சுடுதண்ணியை பிரிட்ஜில் வைக்கிற ஒரே ஆள் நீதான். இரு, இந்த பிரிட்ஜை தூக்கி காயெல்லாம் கிடைக்க போகிறேன். அன்றைக்கு நான் என் கண்டக்டர் பக்கத்துக்கு உள்ளே வைக்கிறேன். எனக்காவது அப்பன் குடிச்சிட்டு மட்டியாக போகிறேன், அவனை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன், சாக போகிறேன் அந்த ஆள். ஏய் வள்ளி, வள்ளி. யாங்கங்க இங்கே பாட்டு வச்சுருந்தேன் பாத்தியா? அந்த கர்மத்தை நான் எதுக்கு எடுக்கிறேன்? சின்ன ஒரு
இங்க ஒரு ஆ பாட்டில் வச்சதுன்னா எங்க காணா? எங்க காணா? என்ன விளையாடுறியா? நானும் அதை பார்க்கல. அவன் பார்க்கலையா? வீட்டுக்கு வந்ததும் திருட்டு பட்டமா? வர்றது பிடிக்கணும்னு சொல்ல சொல்லு, பேசாம பசிலையே படுத்துக்கிறான். ஏய், இந்த வேலையெல்லாம் வேணா, வாய ஊத சொல்லு. ஊதுங்கப்பா. டேய், எறா விசில செருப்பு. ஏய், நீ ஊது. நீங்க ஒரு சரக்க நிம்மதியா திருடி குடிக்க முடியுது அந்த வீட்டுல? அடிபட்டு வந்து கை காலெல்லாம் வலிக்குதுன்றாரு, ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டாரு. கொஞ்சம் ஊத்துப்பா. புருஷனுக்காக பிராந்திய பிச்சை எடுக்கிற ஒரே பொண்டாட்டி நீதான். நம்ம குடும்பத்தை எவனாவது வெளியில இருந்து வேடிக்கை பார்த்தாங்க, காரு மொசர கட்டில துப்புவாங்க. போது, அது இதுக்கே மட்டியாயிரும். அப்புறம் நீ யாரு பொண்டாட்டின்னு கேப்பாரு? போ. சியர்ஸ். கண்மணி, ஐயோ, பஸ்ஸுக்கு பெரிய மாத்திட்டாண்டி. கண்மணி, ஹாப்பி பர்த்டே. பின்றாண்டி வேல்பாண்டி, எனக்கு தெரிஞ்சு எவனோ லவ்வருக்கு இப்படி பர்த்டே கொண்டாடினது இல்லடி. மேல அவன் ரொம்ப பிரியமா இருக்காண்டி. இப்படி எல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணா நானும் ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடிடுவேனா? சரி சரி, பஸ் நம்மளுக்காக தான் நிக்குது. பாக்க மாட்டேங்கிறாங்க. நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாம நூறாண்ட மண்ண தொகை போலே, உலகாண்ட புலவ தமிழ் போலே. நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாம எனக்கு ஏய், சொன்ன கேக்குறியாடா? படிக்காத செலவு பண்ணி பலூன் வாங்கி கட்டினதான் மிச்சம். ஏண்டா? என்ன ஓண்டா? அந்த பிள்ளை சாக்லேட்டை தூக்கி ரோட்டில் இருந்துருச்சு. அது தெரிஞ்சதானடா? என்னது தெரிஞ்சதானா? அப்புறம் என்ன, நான் கொடுத்த வாங்கிக்க வளர்க்கும். அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா செஞ்சுதான்டா பொண்ணுங்க மனசில் இடம் பிடிக்கணும். ஒவ்வொரு செங்கலாக வச்சு வீடு கட்டுற மாதிரி. ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு செங்கலாக வச்சு வீட்டை கட்டிக்கிட்டே இருங்க. நைட்டோட நைட்டை எவனாவது வந்து பந்தல போட்டு பாலை காய்ச்சிட்டு போகட்டும். இதுக்கு எதுக்குடா பஸ்ஸுக்கு பேரை மாற்றி பலூனை கட்டி கண்ட கபோதிக்கெல்லாம் சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அவ? ஓகே, கையை கொடுங்க. வேக்கம் கட்ட வேதாளம். இல்லை, காப்பி எவ்வளவு? 5 ரூபா. இல்லை, பக்கத்து கடையில் காப்பி 50 காசுன்னு போட்டிருக்க. அது ஜெராக்ஸ் காப்பி. சரி, குடிக்கிற மாதிரி ஒரு காப்பியை போடு. போடுறேன் காப்பி. உடனே போட்டா இவன் குடிச்சிட்டு மீதி வச்சு காப்பியா? இது நம்ம பஸ் வர்ற நேரமாச்சே, வேற பஸ் வருது. என்னெந்த அதிகாரிகள் பண்ற கூத்து? இந்த பாரு, வண்டி நம்பர் கூட நம்ம வண்டி நம்பர் கொடுத்துருக்காங்க.
என்னந்த அதிகாரிகள் பண்ற கூத்து? ஐயோ முதலாளி, ஏ இது என்ன வண்டி கண்டக்டர் கூட நம்ம கண்டக்டர் மாதிரி இருக்கான். என்னந்த அதிகாரிகள் பண்? இதுக்கும் அதிகாரிக்கும் சம்பந்தம் கிடையாதே. அம்மா டேய் என்ன முதலாளி பார்த்தாண்டா. ஏ லூசு, அது உன் வண்டி தான், அண்ணனை தம்பியும் சேர்ந்து வித்துட்டாங்க. சேஸ் பண்ணி வரான்டா, வேகமா மிதிடா. சேஸ் பண்றானா? இதுக்கு மேல முடிக்கணும்னா என்ன தூக்கி போட்டு முச்சாதான்டா உண்டு. டேய் பக்கத்துல வந்துட்டான்டா, வேகமா மிதிடா. இதுக்கு மேல எங்க வேகமா போறது? வேணும்னா வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி ஓடனா தான் உண்டு. ஏலா ஏற வண்டி நிறுத்துல, ஏல வா வண்டி நிறுத்துல, வண்டிய நிறுத்துல. கீழே இறங்கி வா, ஏல கீழே இறங்கி வா. கொஞ்சம் எப்படி விக்க முடியும்? ஆசுபுக்கு யார் பேர்ல இருக்கு? உங்க பேர்ல இருக்கு. எப்படி விக்க முடியும்? ஒரு பவர் சாமியார் வந்தார், அவர்கிட்ட ஐடியா கேட்டார். அவர் தான் சொன்னார், ஒரு நாளுக்கு வாஸ்து பிரகாரம் உங்க பேரு உங்க மொழால பேரு பஸ் பேரை மாத்துங்க, கலெக்ஷன் ஓகோன்னு கொட்டும்னாரு. அதனால பூரா எங்க கை காசு படி காசு செலவு பண்ணி பலூன் எல்லாம் கட்டி புல்லா செலவு பண்ணி எல்லாம் பண்ணிருக்கான். முருகா காப்பாத்துப்பா. இல்ல உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா? மலாலு நாங்க போய் பேசியிருக்கா. எல்லாரும் பேரையும் மாத்திட்டா? எல்லா பேரையும் மாத்தியாச்சு. எனக்கு என்ன பேருடா மாத்திருக்கேன்? உங்க பேரு இது அனில் குண்டே. அனில் குண்டே நல்லா இருக்க. அனில் குண்டேவா அனில் கும்பலேவா? ரெண்டுமே ஒண்ணுதான். நல்லா இருக்கடா அனில் குண்டே. ஆஹா, அதை தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாட்டுக்கு வண்டியை குறுக்க விட்டுட்டு நிக்கிறீங்க. நீங்க மோலாண்டு எனக்கு தெரியும், என் பிரதருக்கு தெரியும், இந்த பஸ்ஸுக்கு தெரியுமா? விட்டு ஏன் இருந்த என்ன ஆளுக்கு தெரியுமா? தக்காளி சட்டு மாதிரி வலிச்சுதான் அள்ளி இருக்கணும். நீங்க செத்து போயிருந்தீங்கன்னா சொல்லுங்க பாக்கலாம். நாங்க வண்டி எடுத்துக்கிருவோம். ஆமல்ல குண்டே போயிட்டாரு. ஏங்க என்னாச்சு அந்த நகமாட்டு? இருமா பயலுல மிரட்டி வச்சிருக்கேன். இருமா வசூல் கொட்டு கொட்டு கொட்ட போது. உனக்கு 20 பவுன்ல தாளிச்சு நான் செஞ்சு தரேன். என்னை கேட்டா இப்பதான் வசூல் வாரி கொட்டும்னு அதுக்குள்ள ஒத்த விழா கழட்டி வண்டிய ஓரம் கட்டிட்டு போயிட்டாங்க. நீயும் பஸ் ஓட்டின மாதிரி தான், நானும் நகை போட்ட மாதிரி தான். விளங்காத மனுஷன். வண்டி வீல் இல்லாம ஒரு ஓரம் மணிக்கு என்ன விஷயம்? வீல் பஞ்சரா போச்சு. இல்ல நேத்தான பஞ்சர் போட்டா? லூசம்லால் நீங்க நேத்து பஞ்சரான பஞ்சராகாதா? சரி உங்க அண்ணனுங்க பக்கத்துல தான் இருக்கேன். இங்க பாருல அடிக்கடி பஞ்சர் ஆகுது. இன்னைக்கு போடுறத ஸ்ட்ராங்க போட்டுவாங்க. சரியா ஸ்ட்ராங்கா தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாதரா கழட்டி வரான்னு அன்னைக்கே சொன்னேன். கேட்டையா? அதை விட்டுவிட்டு வருஷம் பூரா தரிசுக்குத்தான் தண்ணி பாய்ச்சுவின்னு அடம் பிடிச்ச அவ உனக்கு தனியா காட்டிட்டு போயிட்டா. இப்ப பாரு எவன் டயரியோ வித்து நம்ம தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைடா. அவன் என்ன லவ் பண்ணலங்கிறத கூட பொறுத்துக்கிட்டேன்டா. ஆனால் அவன் லவ் பண்ணுற ஒருத்தனை காட்டினா பாரு. சூப்பா போனானுக்கு ஓவர் மேக்கப் போட்ட மாதிரி. என்ன அவனுக்கு? அவனை தாண்டா லவ் பண்ணுறேன்னு சொன்னான். சந்தையில் சவு மிட்டாய் விற்கிற மாதிரி இருக்கேன். இவனா ஹலோ, ஐ அம் கிரிஷ். தேங்க்யூ. ஹாய். ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் அறிவில்லை சோறு தான் எடுத்துக்கிறா.
முன்னப்பட தெரியுமாடா உனக்கு? அவ்வளோ உலவலன்னுக்கிட்டு சட்டையும் ஆலையும் கூழ் கூழ். நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? சந்தோஷமா இருக்கிறதுக்கு. வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது எடுத்த கொண்டு போறோம். செல்ல கொண்டு போயிடாத மூதேவி. ஓகே கூழ். எஸ்கியூஸ் மீ. எஸ். அந்த நர்ஸை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? என்ன ஏகப்பட்ட பேர் லவ் பண்ணுறாங்க, நீங்கள் எந்த லேடியை சொல்கிறீங்க? டே ஃபேனை போடு, ஃபேனை போடு. வேகுது. அதாங்க அந்த சூப்பர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நர்ஸு. ஓ அதுவா? அதுக்காக டெய்லி லவ் பண்ணு லவ் பண்ணு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிச்சு. போனால் போகணும்னு லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டேன். முடியலை முடியலை. சாகடிக்கிறாண்டா ஒருத்தர். ஏ அங்கே ஒரு குரங்கு உட்காந்துருக்க. ஏ நர்சம்மா. ஏய் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்க. ஏன்ட்ட கழுவிட்டே இருந்த? அடடே தேங்காய் முடி, நீங்க உங்களுக்கு பாடி கேட்டா வச்சு குத்தினிட்ட பாடி பஞ்சர் ஆயிரும். டேய் என்னடா வேணும் உனக்கு? ஒரு குவாட்டர் ரெண்டு வாட்டர் பாக்கெட் வேணும், வாங்கி தெரியா? சீ போடா. அடடே நாங்க போறதுக்கு லீவ் போட்டு வந்திருக்கோமா? ஏய் எங்க அண்ணன் உன்னை என்ன பண்ணேன்? ஐ லவ் யூ அப்படின்ட எசுண்ட எசுண்ட நோண்ட நோண்டு அதை விட்டுட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்க. டேய் இங்க பாரு, உங்க அண்ணன் நான் வேணும்னு போலீஸ்ல மாட்டி விடல, அது யதார்த்தமா நடந்துச்சு. ஆனா இப்ப உண்மையாவே நான் உன போலீஸ்ல மாட்டி விட போறேன். என்னது போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறியா? ஏய் நாங்கெல்லாம் லிட்டில் சேக்கானாலே போலீஸ் ஸ்டேஷன் ஷாக் ஆகும். பாப்பமா பாப்பமா, சொல்ல விடு, நம்பர் போடு, பேசுவோம், சொல்ல விடு. ஏய் போனை கொடுக்காதடி, கொண்டுட்டு ஓடி போயிடுவேன். உலக்க சப்புண்டி இறுக்கி பிடிவேன். என்ன பார்த்தா கலவன பேய் மாதிரி தெரியுதா உனக்கு? என்ன பார்த்தா கலவன பேய் மாதிரி தெரியுதா? நீ ஜெயிலுக்கு தான்டா போக போற. ஜெயிலா? எது வரிசையா கம்பியா நட்டு வச்சு குறுக்க ஒரு கம்பியை படுக்க வச்சிருப்பாங்களே, உன்ன மாதிரி ஆளுங்க உள்ள உட்காந்து போட்டுட்டு போங்க மூணு நாள் ஆனாலும் சத்தியத்து கட்டுப்பட்ட யானை மாதிரி அங்கேயே நிப்பேன். இல்ல மேடம் போய் சொல்றேன். உன்னை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாத்தே அடங்குவேன். வா ஸ்டேஷனுக்கு வா. மேடம் இப்ப நீங்க என்ன அரெஸ்ட் தானே பண்ண போறீங்க? ஆமா. ஒரு நிமிஷம். கெட் ரெடி, நான் சட்டத்தை மதிக்கிறவன். நீ ஏறுமா. மேடம் நீங்க ஆர்டர் மாத்துறீங்க. நீங்க தான் பட்ஜெட்டு, நான் செகண்ட், இவங்க தேடு, அதானே உங்க ரூல்ஸ். நீங்க அப்படித்தானே கூட்டி போவீங்க? ஆமா இல்ல? எஸ். டேய் தலினட எட்டு மிதிச்சிடுவேன். ஏய் என்ன பார்வை, ரோட்ட பார்த்து நடடா. ஏட்டமாய். என்னடா ஏட்டமாய்? என்னடா ஃப்ரீயா இருக்கீங்களா? என்னவா பேசிக்கிட்டு இருக்கலாம்ன்றது? அப்படி சொல்றப்பல நாய வழக்கமா பிஞ்சு வைரா. ஆ ஏறு 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 ஏறு. வா 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 வா. போ 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 போ, உள்ள போ உள்ள போ. ஆ எங்க போற? யோ வண்டியில ஏறி ஏறாம எங்க போறேன்னு? நானே பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கிற அவசகணமா எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டு. டேய் டேய் நீ உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போய் இல்ல உங்க ஒப்பனுக்கு பொண்ணு பார்க்க போடா. பஸ்ல ஏறவங்கிட்ட எங்க போறேன்னு கேட்காம பின்ன நான் எப்படி டிக்கெட் தர்றதா? எங்க போற? டேய் டேய் மறுபடியும் எங்க போறேன்னு கேட்டீங்க ஒரே அப்பா அப்பி போடு உனக்கு. அண்ணா அந்த கத்தி இருந்தா? டேய் என்ன நினைச்சுட்டு இருக்க? பின்ன எப்படிதான் டிக்கெட் கொடுக்கறதா? டிக்கெட் டிக்கெட்னு கேள்றா, எடுத்துட்டு போறோம் டிக்கெட் டிக்கெட். இந்த அஞ்சு பழனி கொடு. பொண்ணு பார்க்க போறேன்னு குடும்பத்தோட எங்கேயும் கொள்ளடிக்க போறாங்க, இதுல எங்க போறேன்னு கேட்க கூடாத. சில்லறை கொடுத்துட்டு போயா? சரிடா இறங்கும் போது வாங்கிடா. அடாடாடாடா அப்பவே இருக்க டென்ஷன்ல நீ வேற வெடுக்கு வெடுக்குன்னு வெட்டிக்கிட்டு உன்னை டச் பண்ணாம வராதா? நீ டாப்ல தான் வரணும், நாளையில இருந்து அப்படியே வந்துரு. இருக்க டென்ஷன்ல நீ வேற. ஆ டிக்கெட் 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 டிக்கெட். ஏன் எங்களை பார்த்தா டிக்கெட் மாதிரியா தெரியுதே? அட ராமா கொஞ்சம் இடுப்பு தெரியல மாதிரி சேலை கட்டற கூடாது, உடனே டிக்கெட் என்றுவீங்களா? நாங்களும் குடும்ப குத்துவலுக்கு தான்ப்பா. சாயங்காலம் 6 மணிக்கு மேல வீட்டு பக்கம் வந்து பாரு, நல்ல பிரகாசமா எரியும். வேலைய விட்டுட்டு வந்து பாக்குற நீ பிரகாசமா எரி எரியாம கூட போ. முதல்ல உன் ஏரியாவை கவர் பண்ணிக்க, காசுலன்னு சொல்லிட்டு போ. ஏதாவது சொல்லி சமாளிக்காத, ஆளுங்களை பாரு. ஏய் டிக்கெட் டிக்கெட். தம்பி நீ விலைக்க, நீ எடுத்துட்டியா? பாட்டியம்மா உங்களைத்தான். எங்க போன?
அப்பா பாட்டி எங்க போகன? ஆத்தா ஓய் எங்க போகன? ஐயோ ஏய் கலடி இங்கிட்டு பா, உன் கிரைண்டர் ஆஃப் பண்ணி தொலை, எங்க போகன? தெரியுது கிறங்கி போன கேபி சுந்தரம்பாள் மாதிரி இருந்துகிட்டு குத்துனண்டா பழைய மணி பிரசு மாதிரி வாயை வச்சுக்கிட்டு வாய் புறம் பொய் ஓடப்பட்டி. ஹலோ என்னங்க என்னங்க உரசாம இறங்க மாட்டியா? பஸ்ல அமைதியா அடக்கமா ஒழுக்கமா வர்றது இந்த ஒரு பொண்ணு தான். இதை உரசிக்கிட்டு தான் இறங்குவியா நீங்க? தின கப்பலா சோப்பு டப்பா மாதிரி ஒரு பஸ் இதுல உரசாம எப்படி போறதா? அப்படியே கப்பலை வாங்கி விட்டா நீங்க ஓரமா ஏறி ஓரமா இறங்கிடுவீங்க. வீட்டுல இருந்து வர்றது உரசுறதுதான்டா. பரதேசி பரதேசி எனக்காக அவனை திட்டினதுக்கு. என்னது என் நம்பர்? 888-326-4447. ஹலோ நான்டே. நீங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. என்னைய எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. கூட்டத்துல பேச கூச்சமா இருக்கு. நைட் 10 மணிக்கு மேல கால் பண்ணுங்க. ஆஹா, வாழ்க்கையில நம்மளுக்கும் ஒருத்தர் போன் நம்பரை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதுவும் இழுத்து முடின சேலை, இம்மி அளவுகூட விலகாத விரத பத்தினி. அப்பனே முருகா, இந்த ஃபஸ்ட்டு காதல் பெஸ்ட்டு காதல் அமையனுப்பா. பழனிக்கு தானே வந்திருக்க? அதான் கோவிந்தா கோவிந்தா. அந்த மனதேவிட தீனிக்கு எந்த வித்தியாசம்ல போடா. கோவிந்தா 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 கோவிந்தா. போன் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. ஹலோ, யார் பேசுறது? எங்க நான் யாருன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். மணியா? ஆட்டோ சுரேஷா? அப்புறம் கேபிள் வினோத் இல்லையே? அப்போ அன்னைக்கு திண்டுக்கல்ல மீட் பண்ணமே. மூதேவி போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடிட்டேன். இதுக்குதான் உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கராரா இருந்திருக்கணும். ஹலோ ஹலோ பேசுங்க. போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடுனானா? லைன் கட் ஆயிருச்சா? ஹலோ ஹலோ. ஹே, நீ அருண் தானே? இல்லங்க, எனக்கு காலையில பஸ்ல போன் நம்பர் கொடுத்தீங்களே கண்டக்டர். ஒரு நாளைக்கு 10 கண்டக்டர் கிட்ட நம்பர் கொடுக்கறேன். நீ டவுன் பஸ்ஸா இல்ல ரூட் பஸ்ஸா? ஏங்க, ஒரே ஒரே ஒரு தடவையாவது நான் யாருன்னு கரெக்டா சொல்லிருங்க. அன்னைக்கு உடுமலைப்பேட்டையில மீட் பண்ணமே. இல்ல இல்ல, டெல் மீ, நேத்து தாராபுரம் பஸ்ல நம்பர் கொடுத்தனே அந்த முருகேசன் போடி போக்கத்தவல ஊரு பூர நம்பரை கொடுத்து வச்சிருக்கா. மலாலி, ஒரு 3000 ரூபாய் பணம் வேணும். போன வாரம் பஸ் டயரை வித்தம்ல? வித்தோம்ல, வித்த. சரி விடுங்க, இப்ப டயர் வாங்கி போடணும். காசு விடுங்க. நீ தானே வித்த? போய் வாங்கிட்டு வா. நாங்க வாங்கிக்கிறோம், பணத்தை நீங்க விடுங்க. தொடப்போம் உதுந்துரும். சும்மா ஏதாவது முதலாளி. என்ன முதலாளி இது? உடனே புழுக்குன்னு சொல்லுவியா? என்ன தெரியுமா? போனு. என்ன போனு? இது விலை என்ன தெரியுமா? 40,000 ரூபாய். முதலாளி எங்க திருநீங்க? என் மாப்பிள்ள துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தோம்ல. துபாயா? முதலாளி என்ன இதுல ஒரு போட்டோ எடுங்க. முதலாளி இந்த மூஞ்சே காலையில இருந்து இந்த மூஞ்சே ஒரு போட்டோ எடுக்க முடியாம தெரிஞ்சுட்டேன். உங்களை நீங்களே எடுத்த நல்லாவா இருக்கும். கொடுங்க, நான் எடுக்கிறேன். கையை தொடல.
காவாலி பயமாறி வீட்டுக்கு போறப்ப ஒரு இலுமிச்சம்பழம் சூடம் வாங்கி தரேன், அக்காட கொடுத்து சுத்திப்பட சொல்லுங்க. எதுக்குயா? கலர் கொஞ்சம் ஏறி இருந்தா நீங்க தான் கமலகாச. பல்லு பல்ல மூடுங்க, அதானே மீசுக்கு மேல போடப்பா. மூக்குல இருந்துட்டு போட்டோம். மலாலி ஒரு ஸ்டெப் பேக், இன்னும் கொஞ்சம் பேக், கோ பேக். இப்போ கோ பேக். போட்டோ எடுக்கிறப்ப என்ன விளையாட்டு போறாரு? எங்க ஆள காண மலாலி? மலாலி மலாலி, முக்கியமான ஒரு நிச்சயதார்த்தம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே லீவு சொல்றோம். ஊரு பெரிய மனுஷன் வர கொஞ்சம் லேட் ஆனா அப்படியே விட்டுட்டு வந்துடுறதா? சரி சரி, நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன தட்டை மாத்திட வேண்டியதானு? உனக்காக எல்லாம் இங்க யாரும் வெயிட் பண்ணல, மாப்பிள்ள தம்பி இன்னும் வரல. மாப்பிள்ளைய இன்னும் வரலையா? இதுக்குத்தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்னைய மாதிரி பெரிய மனுஷனை கலந்து பேசணுங்கிறது. சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு? சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வரீங்களா? வடகரின்னு வைரமுத்து சும்மாவும் சொல்லல, அதுல 1008 அர்த்தங்கள் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. அடுப்பு எங்க போட்டிருக்காங்க? உள்ள போட்டிருக்காங்க. வாங்க போலாம். போங்க. முதலாளி வணக்கம். என்னக்காவது 4000 செலவுங்க. உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு 500 கொடுக்கறதுக்கு ஆபீஸ் போட்டு திறந்துருக்கணுமாக்கும். ஆபீஸ் மூடி 2 நாள் ஆச்சு. அவசரப்பட்டுறீங்க மலாலி. நேத்து கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 4500. 5000 செலவு சொல்லுவல? இல்ல, 4000 செலவு, 500 கம்பெனிக்கு மிச்சம். இதை நாங்க நம்பணும். நீங்க நம்பித்தே ஆகணும். எப்படி பை கண்டர்? இது கம்பெனியோட காசு. இளைய முத்துப்பாண்டி, என்னைக்காவது ஒரு நாள் என் பஸ் இந்த பழனிமலை உயரத்துக்கு கொண்டு வந்துருவேன் ஆசைப்பட்டேன், ஆனா அதை இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வருவேன்னு எதிர்பார்க்கல. காடு ஊருக்கு மலாலு. ஆமா, நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்குமே, அவன் அப்படி இருக்கான். ஏல வேல்பாண்டி, ஏலு. இல்ல வைரதி இல்லையா? இல்ல முதலாளி. ஒரு 3 லட்சம் பணம் வேணும், அதான் மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்கேன். டேய், உனக்கு அறிவு இருக்காடா? பழனியில முருகனை விட முக்கியமான ஆளு நம்ம மலாலி. என்ன கொஞ்சம் படபடன்னு பேசுவாரு ஒழிய மற்றபடி பாசத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலையிறாள். அவர் வச்சு காசுல அதுல சொன்னா அவருக்கு அசிங்கமா இருக்காது? அது இல்ல பிரதர், நம்ம முதலாளி பாசக்கார தான், ஆனா அமௌண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு. நீ தெரிஞ்சு வேணும்? ஐயோ, ரொம்ப நன்றி முதலாளி. அது கரெக்டும் சாயந்தரம் வசூல் கொட்டும்ல? கவலையே படாதீங்க, கலெக்ஷன் கொட்டு கொட்டுன்னு கொட்டும். நிறுத்து நிறுத்து.
இதாமல வட்டி கிடக்கிற வீடு என்ன ஏமாத்துற மாதிரி அவனை ஏமாற்ற முடியாது. ஒழுங்கா வட்டி கட்டல, மோசமான ஆளு. ஆமா வா வா வா. மோசமான ஆளுங்கிறீங்க? வீட்டில் யானை கட்டி வச்சுட்டு போற வரவங்களாம் நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்றாரு அவரை போய். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்துருக்கான், அவனு வட்டி கட்டல. கோயில் யானையை கொண்டாந்து வீட்டில் கட்டிட்டான், இப்போ அது வசூல் பண்ணி வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கான். வாங்கலி. ஆ வாமா பாப்பா வா. இவ்வளோ பெரிய யானைக்கு இந்த கதினா, அப்புறம் நம்ம கதி? எப்படி இருந்துச்சு? மிராகில் ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடு முரடான பாதையை கடந்து தான் தீரணும். நீங்கள் கரடு முரடான பாதையில் போங்க, இல்லை கல் முள்ளு காலுக்கு மெத்தன்னு பாடிக்கிட்டே போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இது நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனு, தேவையில்லாமல் நான் ஷேர் பண்ணி செருப்பால் அடி வாங்க விரும்பலை. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை உங்கள் அண்ணியாக பார்க்கணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். மகாலட்சுமியை நாங்கள் சினிமாவில் பார்த்துக்கிறோம், இல்லை சிவகாசி காலண்டரில் கூட பார்த்துக்கிறோம், லைவாக பார்க்கணுன்னு ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது. நீங்கள் ஆசைப்படல பிரதர், நம்ம அம்மா நம்ம வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு தான் குத்து விளக்கு ஏற்றணும்னு ஆசைப்பட்றாங்க. பிரதர் நீங்கள் ரொம்ப லேட் பிரதர். வீட்டில் இருந்த குத்து விளக்கை நான் எப்போவோ விற்றுப்பிட்டேன். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி தான் குத்து விளக்கு ஏற்றணும்னு சட்டம் ஒன்றும் கிடையாது. ஒரு மட்டமான ஆள் வந்து ஏற்றினாலும் குத்து விளக்கு எரியும். யாரோ ஒரு மூணாவது மனுஷன், நம்ம பஸ் ஓனர், அவரே எனக்காக வந்து ஜி அவ ஒரு கேனை கூமிட்டா ஜி. எவன் கூப்பிட்டாலும் வருவியா, எங்க வேணாலும் வருவியா. கூட பிறந்தவனுக்காக ஒரு கையெழுத்து போறதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்களா பிரதர்? நான் ஃபீல் பண்ணல. ஐயோ உங்க பேரு வேற நல்ல பேரு மறந்து போச்சு. வாட்ஸ் யுவர் நேம்? வேல் பாண்டியன், மிஸ்டர் பாண்டியன். ஒரு கட்டி பீடிக்கு பெட்டி கடைக்காரன் கூட என்ன நம்ப மாட்டேன். 3 லட்சம் ரூபாய்க்கு எப்படி ஒரு வட்டி கடைக்காரன் நம்புவேன்? அதெல்லாம் நம்ம பஸ் ஓனர் பார்த்துப்பார். நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டால் போதும். மொத்தத்தில் சனியனை சங்கத்தில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. தட்ஸ் கோ. புது கல்யாணமா? ஆமாம். குட்டி யானையை கொண்டு போய் குமிக்க யானை கல்யாணம் கொடுத்துருக்காங்க. கெட்டி கொடுத்தது இவனுக்கு இல்லைல, கெட்டினவே வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏன் முதலாளி? கல்யாண செலவுக்கு காசு வாங்கியிருக்கானுவே, வட்டி கட்ட முடியல அதனால. போதும், புரிஞ்சு போச்சு. முதலாளி சொன்னது காதில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விழுந்துச்சு விழுந்துச்சு. வட்டி கட்டலைன்னா அந்த இடத்துல உட்கார போகிறது அண்ணி. அதுக்கு மேல ஓவிருப்போம். மேடம் பேனா கையெழுத்து எங்க போட? யாரு உன் கையெழுத்தா? 3 லட்சம் ரூபா இல்ல, 30 லட்சம் ரூபா கூட தரேன். போய் உங்க அப்பாட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. சரி, எங்க அப்பா எனக்கு ஒரு கையெழுத்து போடுனாலே போட மாட்டாரு. என் ஃப்ரெண்டுக்கா ஒரு கையெழுத்து போடுனா போடுவாரா? இல்ல அவனுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு வேற யாரும் இல்லையா? பாவண்ணாச்சு, அவனுக்கு யாருமே கிடையாது, எல்லாம் நான் தான் பார்த்தவனு. சரி, அவனுக்காக நீ எதுக்குல இருந்து அழைச்சாலையரா? அந்த பொண்ணு மனசில் கல்யாணம் செய்ய உண்டாக்கி விட்டேன். இவன் நடானா வேலை பரவண்டானு தான் கல்யாணங்கிறான். இவங்க கல்யாணம் நடந்தால் தான் எங்கே கல்யாணம் நடக்கும். இப்படி ஒன்றை தொட்டு ஒன்றா ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கு முதலாளி. ஏன் நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்ல, ஒரே இடத்துல 3 லட்சம் ரூபா கேட்டால் எவ்வளோ தருவான்? அங்கே 20,000, அங்கே 10,000, அங்கே 15,000, அங்கங்கே வாங்கணும். அப்போ தானே 3 லட்சம் விரட்ட முடியும். என்ன ஏ பார்த்துல, புது வண்டியில் ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கினது. மெதுவாக போ, பார்த்து பார்த்து. இல்லை எதுக்கு வண்டி எங்கே நிறுத்துற?
ஃப்ரெண்டு இருக்கேன், பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கங்க ஃப்ரெண்டு வச்சிருக்கானுங்க. புது வண்டி வாங்கி வச்சிருக்கேன், காலை கிளப்பிட்டு இருக்கேன். என்ன முதலாளி புது வண்டி எல்லாம் வாங்கிருக்க சொல்லவே இல்லை. அதுவா, சின்ன வண்டியில போனா எவ்வளவு மதிக்கும்? பஸ் ஓனர்னா ஒரு கெத்து காட்டணும்ல. அதான் ஃபுல் பேமெண்ட் கட்டி ஃப்ரெஷ்ஷா இறக்கிருக்கேன். இப்ப இந்த வண்டியில வரும்போதே ஒரு கம்பீரம் தெரியுதுல. 25,000. ஏதுரா ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னேல, அதான் தம்பியுடைய படைக்கஞ்சான்னு கேள்விப்பட்டிருக்கியா? இவ இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. சரி சரி, வாங்க போகலாம். ஏய் ஏலே ஏல உத்துப்பாண்டி, ஏலே வண்டியை வந்து இல்லை, வண்டியே வச்சு பணம் வாங்கியிருக்கு, நடந்து வந்து சேருங்க. இங்கே நின்னா மனசு கஷ்டமா இருக்கும், காலகாலத்தில் வந்து சேருங்க. புது வண்டி ஆட்டி போட்டான. வாங்க மாமா, ஏன் நடந்து வரீங்க? ஆமா, வண்டி எங்க? சர்வீஸ்க்கு விட்டுருக்கம்மா. சர்வீஸ் விட்டுருக்கீங்களா? சொல்லவே இல்லை. சரி, இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க. என்ன, உங்கள் அண்ணன் யாராவது ஊர்லேருந்து வந்திருக்கானா? ம், எங்கள் அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் முத்துப்பாண்டி தான் வாங்கிட்டு வந்தோம். சில நேரங்களில் அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வச்சுட்டு வரமாட்டாமா, இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவான். ஆமாம், என்ன விஷயமா வந்தானா? வண்டி ஆர்சி புக்கு கேட்டு விட்டீங்களாமே, அதான் கொடுத்து விட்டேன். ம், யாருக்கு? நம்ம டீ கடை ஆரம்பத்துக்கு காசுக்கா? ம், போடு போடு. ஹலோ அண்ணா, நான் வேல்பாண்டி பேசுகிறேண்ணே. சொல்லு பாண்டியா. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு 10,000 ரூபா பணம் வேணும், 2 மாதத்தில் திருப்பி தந்துடுறேண்ணே. அடடாடாடா, ஆண்டவன் கொடுத்தத அண்ணன் பீரோல் நிறைய அடுக்கி வச்சுருக்கேன். ஆனால் அண்ணன் இப்போ ஊரில் இல்லை, பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன். அப்படியா, சரிங்கண்ணே. என்னாச்சு? பணம் இருக்கான், ஆனால் பெங்களூர் வர போயிட்டுருக்கறான். யார் இவன்? பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது. இவன் பெங்களூர் போகிறானா? காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன். கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர், அதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸே இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டில் இருப்பேன். அண்ணே, டீ கடை ஆறுமுகமா? ஆமாம் தம்பி. வணக்கண்ணே, நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுகிறேன். சொல்லுங்க ராஜா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜா. அது ஒன்றும் இல்லைண்ணே, எம்எல்ஏ பேத்திக்கு திருப்புன்னு காது குத்து வச்சுட்டாங்க. அல்லர் கோவில்தான் நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாமல் போச்சு. அதை விட்டு போனவங்களுக்குலாம் தலைக்கு 2 கிலோ கறியும் 4 குவாட்டரும் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு. அண்ணன் பங்கு என் கையில் தான் இருக்குது. நீங்கள் உள்ளூரில் இருக்கீங்களா வெளியூரில் இருக்கீங்களான்னு தெரியலை, சொன்னீங்கன்னா. தம்பி வர வரைக்கும் அண்ணன் வீட்டை விட்டு அசையவே மாட்டேன். வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. பெங்களூர் வராராமா, கொஞ்சோனு கறியும் 1 குவாட்டரும் இருக்குன்னு சொன்னால் போதும், ஊருக்குள்ளே எங்கே இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது போச்சா. ம்